ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இஃப்தாருக்கும் சம்மருக்கும் ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக பிஸ்தாவை வச்சு ஒரு மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டனை டேர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். பிஸ்தாஷியஸ் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்டு மில்காக எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பிஸ்தா எடுத்து அதை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இப்போ அதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா பிஸ்தாஷியஸ் ஐஸ்கிரீம்லேருந்து ஒரு 3 ஸ்கூப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீம் கூட சேர்க்கலாம். ஆனால் பிஸ்தாஷியஸ் ஐஸ்கிரீம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். இதே போல் சம்மர் ட்ரிங்க் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கனால சுகர் கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். மில்க் ஷேக் கிளாஸில் சேர்த்துட்டு அது மேலே 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். பிஸ்தாஷியஸ் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது மேலே சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பிஸ்தாஷியஸ் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மர் டேஸில் இஃப்தா இருக்குது உங்கள் வீட்டில், நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை.